ஹாய் காய்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீக் 3 ஆஃப் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் பற்றி தான் இருக்க போகுது. ஸோ போன செகண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேர் ஸ்டைல் வீக் பார்த்துருப்பீங்க. இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேக்கப் டெமோ வீக் தான் இருக்க போகுது. ஸோ வழக்கம் போல் அன்றைக்கும் நான் நேரமே வந்துட்டு ரெண்டு மூணு அசிஸ்டன்ஸ் அக்காஸ் மட்டும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ஸ்ரீ அக்காவும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஃப்ளவர் கார்லேண்ட் கிளாஸ் இருந்தது. ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஒரு வேணி, அதுக்கப்புறம் ஒரு பேபி பிரத்தை வச்சு எப்படி க்ரியேட்டிவாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறது அப்படின்னு அக்கா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அன்றைக்கி கிளாஸ். பட் அக்கா கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால. அன்றைக்கும் வந்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பயுமே என்ன கிளாஸ் எடுத்தாலும், ஒரு சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும், அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான நாலேஜ் வந்து அக்கா கண்டிப்பாக கொடுத்தே தீருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் நாலேஜ் ப்ளஸ் அதை எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அக்கா ஹேர் ஸ்டைலிங்காக இருந்தாலும் சரி, சாரீ ட்ரேப்பிங், அதுக்கப்புறம் ஃப்ளவர் கார்லாண்ட், இப்போ கூடவே எதை பண்ணாலும் அந்த ஒரு தனி ஸ்ட்ரீமாக எடுத்து அதில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறதும் அந்த நாலேஜும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கிளாஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லாக மேக்கப் டெமோ இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு அகாடமிலேயே தான் நாங்கள் பே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துருந்துச்சு, எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் மேக்கப்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே, ஹேர் ஸ்டைலும் பிடிக்கும் பட் மேக்கப் தான் இன்னுமே பிடிக்கும். ஸோ அதனால் எல்லாருமே எக்ஸைட்டடாக அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் இல்லாமல் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எப்பயும் போல் அக்கா வந்து ஃப்ளவர் கார்லாம் டீச் பண்ணிட்டாங்க, அதை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம். ஸோ அதை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் வந்து நான் க்ரியேட் பண்ண வேணி. ரொம்பவே ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே வந்து கான்சன்ட்ரேட்டடாக அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா, அக்காவோட ரெஃபரன்ஸ்க்காக வந்து நாங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கோங்கிறதுக்காக வந்து அதை வந்து வீடியோ எடுப்பாங்க. ஸோ லெஜ்ஜில் எல்லாருமே அடுக்கி வச்சுட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்படி தான் வந்துருந்துச்சு என்னோடய எல்லா டைப் ஆஃப் பிரெத்து, அதுக்கப்புறம் வேணியெல்லாம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சு அதை ஒரு அழகு பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு இப்படி தான் நான் போயிருந்தேன், ஒரு பிளாக் கலர் டாப் வித் கிரே கலர் ஜீனோட. இந்த அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டாப்லாம் உங்களுக்கு அப்கமிங் ஹாலில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அன்றைக்கி நான் போயிட்டு என்னோடய பேக்கெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்திருந்தாங்க. ஸோ நான் வீட்டில் சமைக்கல அப்படிங்கிறதுனால சாம்பார் இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுதான் நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் அக்காவோடது, கையில் வந்து ஐஸ் அப்படியே வந்து க்ரியேட்டிவாக வந்து ஐலுக்கோடு பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜெய்சி அக்காட்ட கூட கேட்டுகிட்டே இருந்தேன், அக்கா எப்போ பண்ணுவாங்க எப்போ பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த கிளாஸ் வந்து அவ்வளோ மிஸ்மரைசிங்காக அக்கா வந்து கையில் அந்த லுக்கை க்ரியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஒரு ஐ க்ளோஸ் பண்ண ஒரு ஐ லுக் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எப்போவுமே பொட்டு குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருந்தது அந்த ஐஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நாங்களாம் வீடியோ எடுத்துகிட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு ஐ லுக் பண்ணி காமிக்கிறதுக்காக நந்தினி அக்கா அசிஸ்டண்ட் அக்கா அவங்க, ஸோ அவங்களோட கையில் வந்து அக்கா பண்ணி காமிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐ க்ளோஸ் பண்ணியிருக்கிறத விட அந்த ஐ ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்தது அந்த பர்பிள் ஐ லுக்கு. ஸோ ஃபினிஷிங்கில் இப்படி தான் வந்துருந்துச்சு, ரொம்பவே அழகாக ரொம்ப நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அது கையில் வந்துருந்து வரைஞ்சிருக்க கண்ணு மாதிரியே தெரியல, அது நம்மளோட ஐஸில் வந்து அந்த ஐ லுக் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோதான், அந்த டேக்கான கிளாஸ் வந்து அப்போயே முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸே ஆச்சு வ்ளாக் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஜெய்சி அக்கா வந்தாங்க, வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிங்க் வித் பிளாக்ல தான் அன்றைக்கி நான் போயிருந்தேன். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஹால் வீடியோவில் காமிச்ச அவுட்ஃபிட் தான். ஸோ அன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் மேக்கப் கிளாஸ் இல்லையா, ஃபர்ஸ்ட் மேக்கப் டெமோ. ஸோ அதுக்காக வந்து அசிஸ்டன்ஸ் அக்காஸ் எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ மாடலும் வந்து வந்துட்டாங்க. அக்கா வேறு லெவல் க்யூட்டாக அன்றைக்கி வந்திருந்தாங்க, ஒரு ரெட் ரோஸ் மாதிரி இருந்தாங்க ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. ஸோ எப்போவுமே மேக்கப் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, அப்போ தான் ஃபுல் ஃபோக்கஸ் அந்த மாடல் மேலே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சைட் பை சைட் வந்து மேக்கப்பும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து அக்கா வந்து ஒரு ஃபுல் ரெட் ரோஸ் வந்து வச்சுருந்தாங்க ஒரு சைட் ஃபுல்லாகவே. ரொம்பவே அழகாக இருந்தது அக்காவுக்கு அந்த மேக்கப்பும் சரி, அந்த அவுட்ஃபிட், அந்த ரோஸ் எல்லாமே. ஸோ மாடலுக்கு வந்து ஐ லுக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படிங்கிற அந்த கேப்பில் தான் வந்து இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா அக்கா வந்து என்னோடய பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க.
ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் லுக் மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் ஒரு டெமோ இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ்ட் மெச்சூர் ஸ்கின்னுக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெமோ. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பிரைடோட மதர் இல்லை க்ரூமோட மதர்லாம் நம்மக்கிட்ட மேக்கப் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கின்னை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டூடியோக்கு போனதுக்கப்புறம் என்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்தாலுமே அந்த மிரரில் வந்து ஸ்டார்ட் பண்ணும், இல்லை அந்த மிரரில் வந்து ஃபினிஷ் பண்ணும், இல்லைனா எனக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் ஃபினிஷ் ஆன மாதிரியே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த கிளிப்பிங்ஸ் தான் போயிட்டுருக்கு. லஞ்ச் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து அக்கா ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஹேர் ஸ்டைல் பட்டர்ஃப்ளை ஸ்டஃபிங்ஸ் வச்சு பண்ணி காமிச்சாங்க. அந்த ஹேர் ஸ்டைல் அந்த பொண்ணோட அவங்களோட லாங் ஹேருக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலாக ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் அவுட்ஃபிட், ஜுவல்லரி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அவங்களே இப்படி தான் இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மேக்கப்புக்கும் அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த ஜுவல்லரிக்கும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்தது. ஸோ கைஸ், என்ன ஒரு இதுனா இந்த வ்ளாக் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும், பிகாஸ் எனக்கு கிளிப்பிங்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த வீக் ஃபுல்லாகவே டைமே இல்லை. பிகாஸ் மேக்கப் டெமோ அப்போ தான் ஆரம்பிச்சதுனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அதுலேயே முழுகிட்டேன். ஒரு சின்ன சின்ன கிளிப் கூட நான் எடுத்து வைக்கல, இருக்கிறத வச்சு தான் இந்த வ்ளாக் நான் போடுறேன் தேர்ட் வீக்கு. ஸோ மேக்கப் டெமோ முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயும் போல் ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்கும், அதுக்காக ரிங் லைட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவும் என்னோடய ரெஃபரன்ஸ்க்காகவும் எடுத்த வீடியோ தான். ஸோ அதனால தான் இது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இல்லாமல் இருக்குது. ஸோ ப்ரீத்திக் அக்காவோட சிக்னேச்சர் லுக்கே அதுதான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் டே வந்து வந்தாச்சு, இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நானும் ஸ்னேகா மட்டும்தான் வந்திருந்தோம், அப்புறம் ஜெயஸ்ரீக்கு அசிஸ்டன்ஸ் அக்கா வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு சேரெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்கார்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நானே என் கையால் எனக்கு உப்புமா செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருந்தேன். இதோட கொடுமை வேறு எந்த ஊர்லேயும் நடக்காது, பிகாஸ் எனக்கு உப்புமாவே பிடிக்காது. பட் அதுதான் டைம் கன்சியூமிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை செஞ்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா சொல்லி கொடு மேக்கப் வந்து அன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டேவை நான் மறக்கவே மாட்டேன். என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு அதை வந்து இத்தனை பேர்த்து முன்னால் நான் ஒருத்தவங்களுக்கு போட்டு விடுறேன். அந்த மேக்கப்பும் வந்து ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. ஸோ அவங்க எனக்கு போட்டிருந்த மேக்கப்பும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த டே வந்து அவ்வளோ மெமரபுளாக இருக்குது இன்னுமே. ஸோ இந்த மாதிரி தான் இவங்களோட ஹோல் மேக்கப் அண்ட் ஐலுக்கு வந்து டேர்ன் அவுட் ஆகிருந்துச்சு. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நைட் சாப்பிட்றதுக்கு தோசை, அதுக்கப்புறம் பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்ருந்தோம் ஆர்டர் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வந்து நான் கிளம்பி போயிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ஒரு நெட்டட் ஆரஞ்சு டாப் தான் போட்டிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் அது. ஸோ அன்றைக்கும் நேரமே போயிட்டேன். ஸ்டூடியோ ஓப்பன் ஆகிறதுக்குள்ளவே ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஜெயஸ்ரீக்கா வரைக்கும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் என்னோடய அவுட்ஃபிட்டை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து அதுக்கு முன்னத்த நாள் பண்ண ஹேர் ஸ்டைல் ப்ராக்டிஸ் இருந்தது. ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எல்லோரும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி யாருமே லேட்டாலாம் வரமாட்டாங்க, டைமுக்கு முன்னாலே எல்லாருமே வந்துடுவோம். வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணவும் ஆரம்பிச்சிருவோம். ஸோ எல்லாருமே ஹேர் ஸ்டைல் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, நானும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் சரி கிளிப்பிங்ஸ் எடுக்கலாம், எல்லாரும் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த பிங்க் பட்டர்ஃப்ளை வச்சு தான் என்னோடய ஹேர் ஸ்டைல். அதுக்கப்புறம் ப்ரீத்திக் அக்கா, இன்றைக்கி என்னென்னா எல்லா அசிஸ்டன்ஸ் அக்காஸுமே சாரியில் வந்திருந்தாங்க, அக்காவும் வந்து சாரியில் வந்திருந்தாங்க, ஸ்ரீ அக்காவும். எல்லாரோட மெமரி ஹேர் ஸ்டைலுமே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெமோ ஒரு லுக் இருந்தது. ஸோ அதை வந்து அக்கா க்ரியேட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஒரு முகூர்த்தம் லுக், ஒரு முகூர்த்தம் ஜடை எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சாங்க. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அக்கா வந்து சைட் பை சைட் சாரி ப்ளீட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த சைடு அசிஸ்டன்ஸ் அக்காஸ் எல்லாம் ஹேர் க்ரிம்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே அக்காவும் வந்து ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷும் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பன் வச்சு, அதுக்கப்புறம் ஒரு முகூர்த்தம் ஜடை, அந்த மாதிரி வந்து ஒரு லுக் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஹேர் ஸ்டைலும் சரி ரொம்பவே அழகாக ஆப்டாக இருந்தது அந்த சாரீக்கு.
ஸோ சாரீ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இந்த லுக் பார்க்குறதுக்கு. எப்பயுமே வந்து அக்கா டெமோ லுக் பண்ணுறாங்க அப்படின்னா அக்கா பண்ணுற பெர்ஃபெக்ஷன் எப்படி இருக்கும்னா, நம்மளாம் 10% வரணும் அப்படின்னு நினச்சோன்னா அக்கா 1000% அது பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஒன்றும் பார்த்து வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அக்கா வந்து இன்ஸ்டாகிராம்ஸ்க்கு வீடியோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அக்கா வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள்லாம் போய் எடுப்போம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக, ஸோ அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான், அன்னையோட கிளாஸ் முடிஞ்சது, நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங். ஸோ சண்டே மார்னிங் கொஞ்சம் வெஜ்லேயே ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்ட்டு கேசரி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் போக வேண்டிய வேலை இருந்தது, அதுக்கு முன்னால் துணியெல்லாம் துவச்சி போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெய்சி அக்கா கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டு செல்ஃபிஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய்.